ஃப்ராய்ட் அப்படிங்கிறவர் உலக புகழ்பெற்ற உளவியல் நிபுணர். இப்போ உளராமல் இந்த சென்டென்ஸ் நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ன பண்ணுவாராம், அவர் லேபுக்கு வர பேஷண்ட்ஸ் எல்லாம் தூங்க வச்சு அவங்களோட கனவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாராம். இதை பற்றி அவர் வந்து ஒரு புக்கே போட்டிருக்காரு. ஐ திங்க் அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துருந்தோம்னா தூக்கம் வரலன்னா அவர் லேபுக்கு போயிடலாம். அங்கே வந்து ஏதாவது ஒரு மாத்திரை மருந்து கொடுத்து நம்மளை தூங்க வச்சிருப்பாரு. இல்லைனா அவர் வந்து கனவை ஆராய்ஞ்சு பேச பேச நம்மளே போர் அடிச்சு போய் தூங்கிருப்போம். இவர் என்ன பண்ணுவாராம், பேஷண்ட்ஸ் மேலே மட்டும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் தனக்குத்தானே தான் மேலேயே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிப்பாராம். ஆக இவருடைய பேஷண்ட்லாம் சைக்கோவாக இருந்தாங்களோ இல்லையோ, இவர் மட்டும் ஒரு நல்ல சைக்கோலஜிஸ்டாக இருந்திருக்காரு. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு மென்டல் இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணுற மாதிரியே நம்ம எல்லாருமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் நிறைய விஷயம் பண்ணுவாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து நிறைய பேர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்பானிஷ் டிஷ்ஷு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்கா. அந்த டிஷ்ஷு பேர் வந்து பையா. அது என்ன பையா அப்படின்னு கேட்காதீங்க, அது இங்கிலீஷில் எழுதும்போது அந்த வார்த்தையில் வந்து ரெண்டு எல் இருக்குது, ஆனால் அந்த எல்லை வந்து உச்சரிக்கூடாதான், அது வந்து சைலண்டாக. அந்த டிஷ்ஷோட பேரில் இருக்கிற எல் சைலண்டாக இருக்கோ இல்லையோ, அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அரண்டு போய் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்களாம். அப்புறம் சைலண்ட்டாக இவனும் அதை கொண்டு போய் குப்பை கொட்டி போட்டான். இன்னொரு நாள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னாக்கா, முசாக்கா அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அந்த முசாக்காவை செய்யறதுக்கு வந்து ஒரு அவன் தேவை. இவங்க வீட்டில் வந்து இவ ஹஸ்பண்டை தவிர அவன் இவன் எவன் எவனுமே இல்லாததுனால அவள் என்ன பண்ணியிருக்கா, மைக்ரோவேவை வந்தா இருக்கே அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளே வச்சிருக்கா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோவேவ் அவன்லேருந்து விசித்திரமான சவுண்டெல்லாம் வந்துருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பிளாஸ்டிக் டிஷ்ஷு வந்து உருகி அது உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸோடு மிக்ஸ் ஆகி பிளாஸ்டிக் திரவமாக உருகி ஒழுங்கி ஓடிட்டு இருந்திருக்கு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா எங்கள் எழுத்து வீட்டில் வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு ஆள் இருக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் தொட்டி இருக்கும். அது பக்கத்தில் வந்து சைனீஸ் விண்ட் சைம்ஸு. அதுக்கு பக்கத்தில் பயங்கரமான சைஸில் லாஃபிங் புத்தா ஒன்று வச்சுருப்பாங்க. வாசமாக பார்த்தா வீட்டுக்குள்ளே இவங்க தான் இருக்கணும். ஆனால் இந்த வாஸ்து ஐட்டம்ஸ்லாம் உள்ளே நிரம்பி இருக்கிறதுனால இவங்க உள்ள இடம் இல்லாமல் மொட்டைமடியில் போய் படுத்துக்கிறாங்களாம். இது கூட பரவாயில்லைங்க, எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு இப்போ ரீசெண்டாக போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வாஸ்து நிபுணர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா ரூமையும் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. அதாவது ஹால் இருக்க வேண்டிய இடத்துல பெட்ரூம் இருக்குது, பெட்ரூம் இருக்க வேண்டிய இடத்துல டைனிங் ரூம் இருக்குது, கிச்சன் இருக்க வேண்டிய இடத்துல டாய்லெட்டும், டாய்லெட் இருக்க வேண்டிய இடத்துல கிச்சனும் இருக்குது. கிச்சன் இருக்க வேண்டிய இடத்துல டாய்லெட் இருந்தால் கூட ஒத்துக்கலாங்க, ஆனால் அந்த டாய்லெட் இருக்க வேண்டிய இடத்துல கிச்சன் இருக்குது பாருங்கள், அதுதான் எங்களால் ஜீர்ணிக்கவே முடியல. அவங்களாலையும் உண்மையிலுமே ஜீர்ணிக்க முடியாதனால இப்போ வீடு மாற்றி போகிறாங்க. சில பேர் வந்து ப்ராக்டிக்கலான விஷயத்துக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டும் அவனோட தம்பியும் சின்ன வயசில் ஈடி படத்தை பார்த்துட்டு ஏலியன்ஸோட காண்டாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இட்லி கோப்பரை எடுத்து அதில் ஆண்டனாவை சுருகி அதில் ஒரு அலுமினியம் ஃபாயிலை வச்சு ரிஃப்ளெக்டராக யூஸ் பண்ணி செவ்வாய் கிரகத்துக்கு சிக்னல் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்லேயே அவங்க ரொம்ப நாள் பிஸியாக இருந்ததுனால அவங்க வந்து தலை செய்யாமல் குளிக்காமல் தலையில் இருந்த முடியெல்லாம் நட்டுக்கிட்டு நின்று இருக்கு. இந்த ரெண்டு ஏலியன்ஸையும் காண்டாக்ட் பண்ணுறது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. பெரியவங்கள இருந்து சின்னவங்க வரைக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையை ஒரு டைம் டேபிள் போட்டு நடத்திட்டு இருக்காங்க. இங்கே நமக்கான ஒரு ஸ்பேஸ் ரொம்பவே குறைவு. அந்த சமயத்தில் ஒரு எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணால் எவ்வளவு நல்லாயிருக்கும். அது நமக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட்டில் பண்ணால் அதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷலைஸ் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் தான் சாண்டிஸ் சாக்லேட் லெபார்டரி. வெரைட்டிஸ் ஆஃப் டெசர்ட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் இருக்குது. இது எல்லாமே இங்கே இருக்கிறது அவங்களோட சிக்னேச்சர் டெசர்ட்ஸ். எனக்கே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் என்ன டெசர்ட் செலக்ட் பண்ண போகிறேன்னு. சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ரிசர்ச்சில் படிச்சிருக்கேன் சாக்லேட்ஸ் ஆர் நல்ல ஸ்ட்ரெஸ் பாஸ்டர்னுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது எல்லாருமே சாக்லேட்ஸ் வச்சுருப்பாங்க, ஏன்னா அது ஒரு எனர்ஜி கொடுக்கும்னுட்டு. ஸோ சாக்லேட் டேஸ்ட் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஹெல்தியான விஷயமும் கூட.
டெசர்ட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே யூரோப்பியன் அண்ட் இட்டாலியன் டிஷ்ஷஸும் இருக்குது. ஸோ ஒரு ரெகுலரான குசின்ஸை தவிர்த்து வித்தியாசமான ஒரு டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா டிஷ்ஷஸ்லேயும் சீஸ் அண்ட் ஆலிவ்ஸ் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஒரு நார்மல் இட்டாலியன் அண்ட் யூரோப்பியன் டிஷ்ஷஸோட ஃப்ளேவருன்ட்டு கரெக்டாக தெரியுது. டிஷ்ஷஸ்னாலே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு தான், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கூட. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண போகிறேன். சனீஷ் சாக்லேட் லெபார்டரி சொன்ன உடனே ஒரு சந்தேகம், லெபார்டரியா? ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் டெசர்ட் ஏர் அப்பாரட்டஸில் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒர்க் ஆகுதோ இல்லையோ, ஆனால் இங்கே கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் ஆகுது. எக்ஸைட்மெண்ட் டெய்லி கிடைக்காது, ஆனால் கிடைக்கும் போது அதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி மல்டி குசின் டிஷ்ஷஸ் டெய்லி போக முடியாது, ஆனால் சான்ஸ் கிடைக்கும் போது அதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிடுவோம்.